ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர தியாகத்தை பற்றி நம்ம புராணங்கள்ல நிறைய சொல்லியிருக்கா ஆனா இப்போ இருக்கிற தலைமுறையினர்கிட்ட அதை பத்தி எல்லாம் பேசுற நிலையில கூட யாருமே இல்லை நான் என்னோட குடும்பம்னு இன்னைக்கு முக்கால்வாசி இடங்கள்ல சுயநலம்தான் தலை தூக்கி நிக்கிறது ஒரு காலத்தில் போகிற வரவாழையெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு சாதம் போட்டு இன்றைக்கி இன்னைக்கு அம்மா அப்பாவையே பாரமா நினச்சி அநாத ஆசிரமத்தில் விட்டுருக்கா இந்த சூழ்நிலையில பெரியவா இது எவ்வளவு பெரிய தியாகம்னு உணர்த்துற ஒரு அழகான கதையை சொல்கிறார் சொல்ற எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அழகான கதை ஒரு புறாக்காக சிபி சக்கரவர்த்தி செஞ்ச தியாகம் நமக்கெல்லாம் தெரியும் புறாக்கள் மனுஷனுக்காக செஞ்ச தியாக கதை உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது புறாக்கள் செஞ்ச பரம தியாகத்தை கபோத உபாகியானம் சொல்றது கபோதம்னா புறான்னு அர்த்தம் உபாக்யானம்னா சின்ன கதைன்னு அர்த்தம் இந்த கதை மனசை ரொம்பவும் உருக்கிறதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரியவா கதை சொல்ல ஆரம்பிச்சார் வேடனொத்தம் இருந்தா அவன் காட்டில் வல வீசி ஒரு பெண் புறாவை பிடிச்சிட்டான் அப்போ திடீர்னு இடி இடிச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சுது இந்த புறாவும் அதோட ஜோடியான ஆண் புறாவும் வசிச்ச மரத்தடியிலேயே இந்த வேடன் மழைக்கு பயந்து ஒண்டின்றான் மழை நின்னப்போ ரொம்ப இருட்டாயிடு குளிர் வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது வேடனால புறப்பட முடியல குளிர்ல உடம்பெல்லாம் வட வடன்னு நடுங்கிண்டு அப்படியே அங்கேயே ஒடுங்கி உக்காந்துட்டான் இத மரத்து மேல இருந்த ஆண் புறா பார்த்து அவன் கையில தன்னோட ஜோடி புறா இருக்கிறதையும் பார்த்துது இவன் தன்னோட ஜோடி புறாவை பிடிச்ச மகாபாவி நன்னா அவஸ்தப்படட்டும்னு தானே அதை நினைச்சிருக்கணும் ஆனா அது அப்படி நினைக்கவே இல்லை நேர்மாறா நம்ம தேசத்தோட விருந்தோம்பல் பண்பு அந்த சின்ன பட்சி கிட்ட திரண்டு வந்துடுத்து நாம்ப வசிக்கிற மரத்துக்கு கீழே இவன் வந்துட்டான்னா இவன் நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி தானே அப்படின்னு நினைச்சிது அத்தித்தி தேவோ பவன்னு சொல்லுவா அத்தித்தினா விருந்தாளி விருந்தாளிய தெய்வமா நினைச்சு உபச்சாரம் பண்ணணும் அதனால இந்த விருந்தாளிக்கு தன்னால முடிஞ்ச ஒத்தாசைய பண்ணணும்னு நினைச்சது முதல்ல வடவடன குளிர்ல நடுங்கிறவனுக்கு குளிர் அடங்கணும் அதுக்கு கனப்பு மூட்டணும் அதுக்காக தன்னோட கூட்டையே பிரிச்சு அதுல இருந்த காஞ்ச குச்சிகளை வேடனுக்கு முன்னால கொண்டு வந்து போட்டுது தன்னோட வீடே போனாலும் சரி அவனுக்கு சௌகரியம் பண்ணி தரணுங்கிற உத்தமமான எண்ணம் நெருப்பு இருந்தாதானே குச்சி எரியும் சிகிமுகி கல்லுன்னு ஒன்னு இருந்தது சிகின்னா நெருப்புன்னு அர்த்தம் பேச்சு அதை 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 கல்லுன்னு நெருப்பு வரும் தேடி முன்னாடி போட்டுது வேடன் அந்த கல்ல ஒன்னோட ஒன்னு தேய்ச்சு நெருப்பு உண்டாக்கி அந்த நெருப்புல சுள்ளிகளை பத்த வச்சு குளிர் காஞ்சான் தனக்கு புறா இத்தனை உபசாரம் பண்றத பார்த்ததும் வேடனோட மனசு இழகிடுத்து அவன் பிடிச்சி வச்சிருந்த அந்த புறாவோட ஜோடியை விட்டுட்டான் விருந்தோம்பல்னாலே முக்கியமா அதித்திக்கு சாப்பாடு போடுறதுதான் இந்த வேடன் நம்ம விருந்தாளியா வந்திருக்கான் அவன் பசியோட இருந்தா நமக்கு மகா மகாபாவம் ஆயிடும் இவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு பெண் புறா நினைச்சது அதுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த வேடனோட ஆகாரத்துக்காக சந்தோஷமா அந்த அக்னியில தானே விழுந்து பிராணத்தியாகம் பண்ணிடுத்து நெருப்புல வெந்து பக்குவமான தன்னை அவன் சாப்பிடட்டும்னு நினைச்சது இத பார்த்துட்டு அதோட ஜோடி பட்சியும் அந்த ஆகாரம் அவனுக்கு பசி அடங்காதேன்னு அந்த நெருப்புல தானும் விழுந்து தன்னை வதக்கிண்டுடுத்து என்பும் உரியர் பிறர்க்குன்னு சொல்லுவா இத அந்த காலத்துல உண்மையாவே செஞ்சிருக்கா இப்படி உயிரையே கொடுத்தாவது இன்னொத்தருக்கு உபச்சாரம் பண்ணணுங்கிற தத்துவத்தை நம்ம மத கிரந்தங்கள் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கா அந்த விதத்துல இந்த பறவையோட தியாகமும் உபசரிப்பும் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இதுதான் நம்ம தேசத்தோட கலாச்சாரம்னு சொல்லி மகாபெரிவா கதையை முடிச்சார் இந்த கதையை கேட்கறச்சேயே மனசு பாரமாக இருக்கு இந்த பாரத பூமியில் நாம் பிறந்தது நாம்ளும் நம்ம முன்னோர்களும் செஞ்ச மகா புண்ணியம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர कांजी शंकर कामकोटी शंकर